Hi friends, welcome to Exams Daily YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல 17th டிசம்பர் 2020 ஓட லேட்டஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றது மூலமா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும். முதல்ல நேஷனல் அஃபேர்ஸ். இந்திய அரசாங்கம் பிராண்ட் இந்தியா மிஷன் அப்படின்ற ஒன்ன வந்து லான்ச் பண்றதுக்காக இருக்காங்க. இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதோட மத்திய அமைச்சரா இப்போ இருக்கிறது பியூஷ் கோயல் அப்படின்ற ஒருத்தர். ஸோ இவங்க தான் வந்து பிராண்ட் இந்தியா மிஷன் அப்படின்ற இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய பொருட்கள், அதாவது இந்தியால உற்பத்தி ஆகிற பொருட்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காகவும், அதோட லோக்கல் ப்ரொடெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மிஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. இதோடைய மெயின் நோக்கம், அதாவது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய நிறுவனங்களோட தரம் மற்றும் ஆளுமை, இதை எல்லாத்தையுமே ஊக்குவிக்கணும், மக்களுக்கு அதை வந்து வெளிக்காமிக்கணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 23வது FSDCயின் கூட்டமைப்பில் பங்கேற்றார். இப்போ வந்து மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கிறது நிர்மலா சீதாராமன். இவங்க வந்து ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்லப்படுற நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் மேம்பாட்டு சபையோட 23வது மீட்டிங்ல வந்து கலந்துகிட்டாங்க. இந்த மீட்டிங் வந்து விர்ச்சுவலா ஆன்லைன் மோட்ல தான் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்ல என்ன மாதிரியான டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், ஃபினான்ஷியல் செக்டர்ல எந்த மாதிரியான வளர்ச்சிகள் திட்டங்களை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் டிஸ்கஷன் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரியில இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறது நிர்மலா சீதாராமன் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கிறது அனுராக் சிங் தக்கூர். அடுத்தது, நாட்டின் முதல் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு 2021ஆம் ஆண்டு அமைய பெற உள்ளது. நாட்டோட, அதாவது இந்திய நாட்டுடைய முதல் மேரிடைம் தியேட்டர் ஆஃப் கமாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற முதல் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு அடுத்த வருஷம் வந்து லான்ச் ஆக இருக்க போது அதை வந்து எல்லா படைகளும் வந்து கடைபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியால இருக்கிற முக்கியமான படைகளான ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி, கோஸ்ட்கார்டு, இந்த 4 படைகளோட பலத்தை வந்து காமிக்கணும், அதாவது தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த MTC வந்து எப்ப வந்து யாருவெல்லாம் வந்து எந்த இடத்துல வந்து கடைபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மும்பைல வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் அவங்க வந்து கடைபிடிக்க போறாங்க. அடுத்ததா போர்ட் பெலார், அதாவது பெலார் துறைமுகத்துல ட்ரை சர்வீஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் கமாண்ட் வந்து இந்த நாளை அனுசரிக்க போறாங்க. அதே மாதிரி விசாக் அப்படின்ற இடத்துல ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டும், திருவனந்தபுரத்துல சதர்ன் ஏர் கமாண்டும் வந்து கடைபிடிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் நாட்டினுடைய முதல் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். UK, அதாவது பிரிட்டிஷோடைய பிரைம் மினிஸ்டரான போரிஸ் ஜான்சன் இந்தியால அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற குடியரசு தின விழால சிறப்பு விருந்தினரா பங்கேற்கிறதுக்கு ஒத்துழைப்பு அளிச்சிருக்காங்க, அதாவது ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த இவங்களை வந்து யாரு வந்து வரவேற்று இருந்திருக்காங்க, யார் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தொலைபேசி வாயிலாக அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டதா இப்போ அந்த நாட்டினுடைய ஃபாரின் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லப்படுற வெளியுறவு அமைச்சரான டொமினிக் ராப் வந்து உறுதி செஞ்சிருக்காரு. ஸோ இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த குடியரசு தின விழா வந்து 72வது ஆண்டாக நடைபெற போகுது. 26 ஜனவரி 2021 டெல்லியில இருக்கிற ரெட் போர்ட்ல நடக்க இருக்கு. ஸோ இந்த விழால தான் பங்கேற்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் வராங்க. கொரோனா பரவலுக்கு அப்புறமா இந்தியா வர முதல் வெளிநாட்டு தலைவர் இவர் தான் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நாம இன்வைட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க கைமாற UKவோட G7 மாநாட்டில் இந்தியா சார்பாக யாராவது பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்விடேஷனையும் அவங்க வச்சிருக்காங்க. UKவை பொறுத்த அளவுக்கு இப்போ பிரசிடண்டா இருக்கிற பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அண்ட் அதோட கேபிட்டல் லண்டன். அடுத்தது ஸ்டேட் அஃபேர்ஸ். ஆந்திர பிரதேசத்தோடைய முதல்வரான ஜெகன் மோகன் ரெட்டி இப்போ இலவச பயிர் காப்பீட்டு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்காக அரசு சார்பில் 1,252 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க.
இந்த பணம் வந்து கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளோட வங்கி கணக்குல போய் டெபாசிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த பணத்தை வச்சு விவசாயிகள் முன்னேறிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு இப்ப அதோட பிரசன்ட் கவர்னரா இருக்கிறது விஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன் அண்ட் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறது ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. ரியல் எஸ்டேட் துறையை ஊக்குவிக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து மகாராஷ்டிரா மாநில அரசு ஒருங்கிணைந்த வளர்ச்சி கட்டுப்பாட்டு விதிகளை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டம் மூலமா கட்டடத்துறை வல்லுநர்கள், அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல வேலை பார்க்கறவங்க, ரியல் எஸ்டேட் முதலீட்டாளர்களுக்கு ரொம்பவே ஒரு ஊக்கமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைகளுக்கு கீழே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு கட்டடத்தோட அகலம் நீளம் அதே மாதிரி அதோட அளவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸையும் அவங்க வந்து ஃபில் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கட்டிட வல்லுநர்களோட தொழிலை ரொம்ப ஊக்குவிக்கும் அப்படின்ற மாதிரியும், தரமான அதே சமயத்துல ரொம்ப குறைஞ்ச விலையில வீட்டு மனைகளை கட்டுறதுக்கு மக்களுக்கு உதவும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு இப்போ அதோட கவர்னரா இருக்கிறது பகத் சிங் கோஷியாரி அண்ட் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறது உத்தவ் தாக்கரே அண்ட் அந்த மாநிலத்துடைய கேபிட்டல் மும்பை. அடுத்தது அவார்ட்ஸ். யூஎன்இபின்னு சொல்லப்படுற யூனியன் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், இதை வந்து தமிழ்ல ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம்னு சொல்றோம். இவங்க வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே செயல்பட்டுட்டு வர்றாங்க. சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காக இந்த திட்டம் வந்து, அதாவது இந்த அமைப்பு வந்து செயல்பட்டுட்டு வருது. இவங்க ஒவ்வொரு வருஷமும் சாம்பியன்ஸ் ஆஃப் த ஏர்த் அவார்ட்ஸை வந்து கொடுப்பாங்க. இது வந்து உலக அளவுல சுற்றுச்சூழலையும் இயற்கையையும் பேணி பாதுகாக்கிறவங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுக்கப்படுது. இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் ஏர்த் அவார்டுக்கு கீழே 6 பிரிவுகள்ல 6 பேர் வந்து இந்த அவார்ட்ஸை வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்காக யார் யாரு எந்தெந்த கேட்டகிரியில வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் பாலிசி லீடர்ஷிப் அப்படின்ற கேட்டகிரியில பிரைம் மினிஸ்டர் பிஜியோடைய பிரைம் மினிஸ்டர் அன் பிராங்க் அவங்க வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி 2 அவார்ட்ஸ் இருக்கு, இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆக்ஷன். இதுல வந்து 2 பேருக்கு கொடுக்குறாங்க. புர்னிகா அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பேரு யக்கோபா ஸ்வாடாகோ. அண்ட் அதே மாதிரி இந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆக்ஷன் அவார்ட் இன்னும் ஒருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எண்டோக்ரைனோட ஃபீமேல் கிரீன் சாம்பியரா இருந்துட்டு வர்றாங்க. அவங்களுடைய பேரு நிம்னாட்டோ. ஸோ அவங்களுக்கும் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன் கேட்டகிரியில ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஆன ஃபேபியனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆண்டர்பிரனர் விஷன் அப்படின்ற கேட்டகிரியில அமெரிக்கன் சோசியல் ஆண்டர்பிரனர் ஆன மிண்டி லும்பர் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருதை வந்து அமெரிக்கன் ஸ்காலர் ஆன ராபர்ட் டி புல்லார்ட் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இவங்க 6 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ரேங்கிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். யூஎன்டிபி அப்படின்னு சொல்லப்படுற யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இவங்க வந்து ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு அமைப்பு. இவங்களும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே செயல்பட்டுட்டு வராங்க. இவங்க வந்து வருஷம் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா மனித மேம்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. உலக அளவுல மனித மேம்பாட்டுக்கான எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் இந்த வருஷத்துக்கானது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட்ல இந்தியா 131st spot இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படி இந்தியாவுடைய புள்ளிகள் வந்து 0.640 அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நார்வேயும், செகண்ட் பிளேஸ்ல அயர்லாண்டும், தேர்ட் பிளேஸ்ல சுவிட்சர்லாண்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நமது அண்டை நாடுகளான சைனா வந்து 85th பொசிஷன்லையும், பாகிஸ்தான் வந்து 154th பொசிஷன்லையும் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாநில கல்வி அறிக்கையின் 2வது பதிப்பு வெளியிடப்பட்டது. இந்த செகண்ட் எடிஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது நியூடெல்லியிலே இருக்கிற யுனெஸ்கோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் தி எஜுகேஷன் ரிப்போர்ட் ஃபார் இந்தியா 2020 டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட 4000 பேர் வந்து பங்கேற்று இருந்திருக்காங்க. கவர்மெண்டோடைய ரெப்ரசன்டேட்டிவ், சிவில் சொசைட்டியை சேர்ந்தவங்க, பார்ட்னர்ஸா இருந்தவங்க, நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள் கூட இந்த ப்ரோக்ராமை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து அரசுக்கு எதை ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு டீச்சர்ஸ்,
ட்ரெய்னர்ஸ் அண்ட் சப்போர்ட்டரான லோக்கல் கம்யூனிட்டிஸுக்கு ஒரு புரிந்துணர்ச்சியையும் ஏற்படுத்தணும், அவங்கள வந்து ஒரு ஊக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அக்ரிமெண்ட்ஸ். இந்திய அரசாங்கம் இப்போ நார்வே அரசோட ஒரு ஒப்பந்தத்துல, அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிளீன் கங்கா மிஷன் அப்படின்ற திட்டத்துக்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. நார்வே சார்பில் நார்வேனியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ எக்கானமி ரிசர்ச் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பங்கேற்று இருந்திருக்காங்க. இந்தியா சார்பில் கிளீன் கங்கா மிஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்லட்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பங்கேற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷன் வந்து கங்கையை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்ற அந்த தீம் கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து, இந்த அக்ரிமெண்ட் வந்து எதுல எப்போ வந்து சைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியா வாட்டர் இம்பாக்ட் 2020 சம்மிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாநாடு நடைபெறப்ப இந்த சைன் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டை வந்து கோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அண்ட் இவங்களோட சேர்ந்து சென்டர் ஃபார் கங்கா ரிவர் பேசின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டடிஸ். இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட்டடா சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து, அதாவது இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு மத்திய அமைச்சரவை இப்போ வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எது பேசிஸா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி மியூச்சுவல் இன்ட்ரெஸ்டை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா சார்பில் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனும் அமெரிக்கா சார்பில் ஃபெடரல் எனர்ஜி ரெகுலேட்டரி கமிஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்காகத்தான் இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது ரேட்டிங்ஸ். S&P revises India's GDP to 7.7%. ஸோ S&P குளோபல் ரேட்டிங்ஸ் அப்படின்றது ஒரு அமெரிக்கன் ரேட்டிங் கிரெடிட் ஏஜென்சி. இவங்க வந்து இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. அதுவும் 2021 எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கணிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கணிப்பு படி 7.7% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு கணிப்பையும் சொல்லியிருந்தாங்க, அதுல 9.9% இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த நிதியாண்டு, அதாவது 2021 to 2022 இந்த நிதியாண்டுக்கு வந்து இந்தியாவுடைய வளர்ச்சி 10% இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. S&Pன்றது ஒரு ரேட்டிங்ஸ் ஏஜென்சி. அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டுடைய GDP வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய பேரண்ட் ஏஜென்சி வந்து S&P குளோபல் அண்ட் அதோட ஹெட்குவார்டர்ஸ் வந்து நியூயார்க்ல இருக்கு. அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ். உதய் கோட்டாக்கு வந்து கோட்டாக் மஹேந்திரா பேங்கோட MD இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அவருடைய பதவி காலத்தை வந்து நீடிச்சிருக்காங்க RBI. ஸோ RBIன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து கோட்டாக் மஹேந்திரா பேங்கோடைய MD வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெசண்டாக இருந்துட்டு வர்ற உதய் கோட்டாக் அப்படின்றவருடைய பதவிக்காலத்தை அப்படியே நீட்டிச்சிருக்காங்க. ஸோ அவருடைய பதவிக்காலம் இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு வந்து நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவருக்கு கூட ஜாயிண்ட் MD யார் யார் இருக்க போறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரகாஷ் ஆப்தே அண்ட் தீபக் குப்தா இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோட்டாக் மஹேந்திரா பேங்க பொறுத்த அளவுக்கு அதோட CEO வந்து உதய் கோட்டாக் அண்ட் அதோட ஹெட்குவார்டர்ஸ் வந்து மும்பைல இருக்கு. அண்ட் இதை வந்து ஃபவுண்டர் பண்ணது, அதாவது இதோடைய ஃபவுண்டர் வந்து உதய் கோட்டாக் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ரொம்ப பிரபலமான ரைட்டரான அமிஷ் திரிபதி வந்து இப்போ ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்குக்கு வந்து என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தர்மா டிகோடிங் தி எபிக்ஸ் ஆஃப் அன் மீனிங்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த புக்கை வந்து கோஆத்தர் பண்ணியிருக்கிறது அவருடைய சகோதரியான பாவனா ராய் அப்படின்ற ஒருத்தவங்க. ஸோ இவருடைய ப்ரீவியஸான புக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இம்மார்டல் இந்தியா. இதை வந்து 2017 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவர் எழுதியிருக்கிற அந்த தர்மா புக்கை வந்து ரிலீஸ் பண்ண போறது வெஸ்ட்லாண்ட் பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ அவங்க வந்து 28 டிசம்பர், அதாவது இந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ண இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கான லேட்டஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.